ஏக்கர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் உருவாக்கும் சுற்றுச்சூழலை காப்பதற்கான உயிர்கோள் காப்பக வனத்துறையினரின் முயற்சி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் கொரோனா காலத்தில் மூடப்பட்ட கடைகள் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்து கடைகளை திறக்க மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேவாரத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் மலைச்சாலை அடைப்பு வனத்துறையினரை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டம். சாலையோரம் கொட்டி கிடக்கும் காலாவதியான குளிர்பான பாட்டில்கள் விவரம் அறியாமல் எடுத்துச் செல்லும் சிறுவர்கள் பாதிக்கப்படும் அபாயம். இலங்கை கிளிநொச்சியில் மீண்டும் போராட்டம் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை அரசை நிறுத்தி தண்டிக்க வேண்டுமென கோரிக்கை. மேலும் சில முக்கிய செய்திகள். தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக இந்த வாரத்தில் வெளியிடுகிறது. திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரான்ஸ் முன்னாள் அதிபர் சர்க்கோசிக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளவர்கள் வரும் 12 தேதி முதல் 16 தேதி வரை தபால் வாக்கிற்கு விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட ஊடகத்துறையினர் தேர்தலில் தபால் வாக்கு செலுத்த இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் 9, 10, 11 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வில் உள்ள நடைமுறை தொடரும் என்றும் எல்லோரும் எழுதி தேர்ச்சி பெறுவார்கள் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை கூறியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கொரோனா தொற்றின் தினசரி பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை கூறியுள்ளது. மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்து 1 மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக ஆங் சாங் சூச்சி வீடியோ காலில் தோன்றியதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மன் பல்கலைக்கழகத்தில் 58 ஆண்டுகள் பழமையான தமிழ் கல்வி நிறுவனம் நிதி பற்றாக்குறையால் மார்ச் 31 தேதி மூடப்படுகிறது. பாரத் ஸ்டேட் வங்கி வரும் மார்ச் 31 வரை வீட்டு கடன்களுக்காக வட்டி விகிதத்தை 6.70% குறைத்துள்ளது. இலங்கை வடக்கு கிழக்கு மாகாண இறுதிக்கட்ட போரில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் கிளிநொச்சியில் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை அரசை நிறுத்தக் கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் திறக்கப்பட உள்ள கடைகளை 1 வாரத்துக்குள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வளாகத்தில் கடைகள் செயல்பட்டு வருகின்றது. இதில் 22 கடைகளில் பூ விற்பனையும் மற்ற கடைகளில் இதர பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. 2018 மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 அதிகமான கடைகள் தீயில் முழுவதுமாக சேதமடைந்தன. தீ விபத்து நடைபெற்று 8 மாதங்களுக்கு பின்பு குறிப்பிட்ட சில கடைகளை மட்டும் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பின்பு கொரோனா நோய் தொற்றின் காரணமாக மீண்டும் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன.
2020 கடைகள் திறப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்தும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. கோவில் நிர்வாகம் சார்பாக 2021 ஜனவரி 14 வெளியிடப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரணைக்கு வந்தது. கடை உரிமையாளர்கள் அங்கு பணி புரிபவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கடைகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. திறக்கப்பட உள்ள கடைகளை ஒரு வாரத்திற்குள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். தேவாரத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் வனப்பகுதி சாலை மூடப்பட்டதை கண்டித்து ஏலக்காய் தோட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் தேவாரம் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த 10,000 மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் தினமும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு 200 மேற்பட்ட ஜீப்புகளில் ஏலத்தோட்ட வேலைக்காக சென்று வருகின்றனர். இந்நிலையில் தேவாரத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் சாக்குளத்துமேட்டு வனப்பகுதி மலை சாலையை அரிய வகை விலங்கினங்கள் இருப்பதாக கூறி வனத்துறையினர் முற்றிலுமாக அடைத்துவிட்டனர். இந்த மலை சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டுவர வேண்டும் என கூறி விவசாய சங்கம், வர்த்தகர் சங்கம், சுற்றுச்சூழல் சங்கத்தினர் வனப்பகுதியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்களுடன் படகில் சென்று அவர்களது குறைகளை கேட்க ராகுல் காந்திக்கு தடை விதிக்கப்பட்டதால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து மீனவ கிராம மக்கள் கோஷங்கள் எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, ராஜாக்காமங்கலம், நாகர்கோவில், தக்கலை, முளகுமூடு, குளைச்சல், கருங்கல், தேங்காப்பட்டினம், களியக்காவிளை ஆகிய பகுதிகளில் ராகுல்காந்தி நேற்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்நிலையில் தேங்காய்பட்டினம் பரக்காணி பகுதியில் உள்ள தனியார் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் கடலுக்குள் மீனவர்களுடன் சென்று அவர்களது குறைகளை கேட்டறிந்து பரப்புரையில் ஈடுபட ராகுல்காந்தி திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பதாக தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த மீனவ கிராம மக்கள் தொடர்ந்து படகிலேயே அமர்ந்து கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த ஜார்ஜ் ராபின்சன் கூறுகையில் இந்த நிகழ்ச்சியை வேண்டுமென்றே மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்ததாகவும் தேர்தல் முடிந்து இதே நிகழ்ச்சியை இந்த இடத்தில் நடத்துவோம் என்றும் அவர் கூறினார். மாதத்தின் முதல் நாள் வர்த்தகத்தில் பங்குச்சந்தைகளில் ஏற்றம் காணப்பட்டது. மும்பை சென்செக்ஸ் 50,000 புள்ளிகளை தக்கவைக்க தவறினாலும் 750 புள்ளிகள் உயர்ந்தும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 232 புள்ளிகள் உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. வர்த்தகத்தில் பவர் கிரிட், ONGC, கிராம்சிம், இன்ட்ரஸ்டீஸ், யுனைடெட் பாஸ்பரஸ் ஆகிய 5% மேல் உயர்ந்தும் ஸ்டீசிமெண்ட் 4% மேல் உயர்ந்தும் லாபத்தை தந்தன. என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க. இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம். தக்காளி வந்து 1 கிலோ எங்கள்கிட்ட இருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தாலும் நஷ்டம் தான். 1 கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள்கிட்ட இருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும்போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே ஃபேக்டர் நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வனால அதிகமாக வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகலை. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விளையிறதுனால குறைச்சாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா, டிஏபி, அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால் நாங்கள் விளைபொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம்.
விற்கிறோம் அது ஜிஎஸ்டி கிடையாது அது ஒரு பாதிப்பு இதில் ஒரு பாதிப்பு ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம் அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதுவும் மத்திய மாநில அரசு செய்ய மாட்டாங்க ஈரோடு சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் வனப்பகுதியில் யானைகள் அதிக அளவில் உள்ளன தமிழகம் கர்நாடக இடையே முக்கிய வழித்தடமாக உள்ள ஆசனூர் சாலையில் கரும்பு ஏற்றிய லாரிகளில் இருந்து விழும் கரும்பு துண்டுகளை காட்டு யானைகள் சாப்பிட்டு பழகியதால் சில யானைகள் தற்போதும் கரும்பு லாரியை எதிர்பார்த்து சாலையில் திரிகின்றன இதில் ஆண் யானை ஒன்று தினந்தோறும் காரப்பள்ளம் சோதனை சாவடிக்கு வந்து கரும்பு லாரியை எதிர்பார்த்து நிற்கிறது வாகனங்களை பார்த்து பழகிய யானை யாரையும் தொந்தரவு செய்வதில்லை இருப்பினும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கின்றனர் அங்கிருந்து வனத்துறையினர் வாகன ஓட்டிகளிடம் யானை தொந்தரவு இன்றி நிற்பதால் தொடர்ந்து செல்லுமாறு அறிவுறுத்துகின்றனர் கடற்கரை ஓரங்களில் இயற்கை சீற்றங்களை கட்டுப்படுத்தும் வகையில் மன்னார் வளைகுடா உயிர்கோள் காப்பக வனத்துறை சார்பில் 400 ஏக்கர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது வருடந்தோறும் டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரையில் பூத்து காய்க்கக்கூடிய அலையாத்தி மரங்களில் இருந்து சுமார் 4000 முதல் 5000 விதைகள் சேகரிக்கப்பட்டு அதனை கடற்கரை ஓரங்களில் உயிர்கோள் காப்பக வனத்துறையினர் தூவி வருகின்றனர் இதன் மூலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை ஓரங்களில் தற்போது வரை 400 ஏக்கர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் வளர்க்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சர்வே பணிகளும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் வரும் வருடங்களில் அலையாத்தி காடுகளை மேலும் அதிகமாக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் கூலிப்பாளையத்தில் தனியார் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் வெள்ளியம்பாளையம் ஃபைஃபா சாலை அருகில் ஏடிஎம் இயந்திரத்தின் உதிரி பாகங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் குற்றவாளிகளை பிடிக்க முழு வீச்சில் செயல்பட்டு போலீசார் செயல்பட்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக காலை பொழுதில் சூரியன் உதயத்திற்கு பிறகு நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களும் கடும் அவதிக்கு ஆளாகி வரும் நிலையில் இந்த தொடர் பனிப்பொழிவுக்கு எதிராக பிற்பகல் நேரத்தில் வெயில் தாக்கம் அதிகரித்துள்ளது இதனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் காணல் நீர் தோன்றுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் ஏப்ரல் மே மாதங்களில் தொடங்கும் வெயில் தாக்கம் மார்ச் மாத தொடக்கத்திலேயே அதிக அளவில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் சட்டமன்ற தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் அதனை பதிவு செய்யவும் வீடியோ மற்றும் போட்டோகிராபர்கள் பணியமர்த்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்த பணிகளையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அளித்திருப்பதால் உள்ளூர் போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்கள் வாழ்வதரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஏற்கனவே கொரோனா காலத்தில் எந்தவொரு நிகழ்வும் நடைபெறாததால் மிகுந்த பாதிப்பை சந்தித்ததாகவும் உள்ளூர் போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கி முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி சேலம் மாவட்ட வீடியோ மற்றும் போட்டோகிராபர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் இன்று 50 மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கோரிக்கை மனுவை வழங்கினர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுக்கா வாழவந்தி கோம்பை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவில் செட்டிக்குளம் ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியில் இருந்து வண்டல் அள்ள அனுமதி இல்லாத நிலையில் கடந்த சில தினங்களாக பொக்லைன் இயந்திரம் மூலம் ஏரியில் கிராவல் மண்ணை அள்ளி 20 மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மூலம் சட்டவிரோதமாக அனுப்பி வருகின்றனர் ஏரியில் இருந்து வண்டல் மண் அள்ளி விவசாய நிலங்களில் கொட்டி மண் வளத்தை பெருக்கிக் கொள்ள அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் செட்டிக்குளம் ஏரியின் பகுதியில் வண்டல் மண் மற்றும் கரிசல் மண்ணை விவசாயிகள் அள்ளிக்கொள்ள அனுமதி வழங்காமல் வருவாய்த்துறையினர் தனியார் நிறுவனத்திடம் எடுத்து செல்ல அனுமதித்துள்ளனர் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சட்டவிரோத மண் கடத்தலுக்கு உடந்தையாக உள்ள அனைத்து அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பாவாளி கிராமத்தில் சுமார் 700 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த ஊரில் கோவில்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் உள்ள பகுதியில் புதியதாக மதுபான கடை திறப்பதற்கு ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மதுபான கடை திறக்கப்பட்டால் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் நல்லொழுக்கம் பாதிக்கப்படும் கோயில்களில் வழிபட வரும் பக்தர்களுக்கு மிகவும் சிரமத்தையும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள ஊராட்சி ஒன்றிய கூட்டமைப்பினர் தங்கள் பகுதியில் கடையை திறக்க வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவித்து புகார் மனு அளித்தனர்
தேமுதிக தேர்தல் ஆலோசனை கூட்டம் பெரம்பலூரில் நடைபெற்றது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டு பேசினார். தலையை போனாலும் தேமுதிகவை தலைக்குனிய விடமாட்டோம் என்றும் கூட்டணி பேரம் பேசுவது தங்களது நோக்கம் அல்ல என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சேலம் புறவழிச்சாலையில் மேட்டுக் காலனை அருகே கஸ்பா ஏரி கரையில் 20க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் காலாவதியான குளிர்பான பாக்கெட்டுகளை சாலை ஓரமாக குவியல் குவியலாக சிலர் வீசி சென்றுள்ளனர். ஆபத்தை உணராமல் அப்பகுதியில் வசிக்கும் சிறுவர்கள் காலாவதியான குளிர்பானங்களை ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் என எடுத்து பருகி வருகின்றனர். மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகளும் குளிர்பான பாக்கெட்டுகளை உண்பதால் கால்நடைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. காலாவதியான உணவுப் பொருட்களை முறையாக அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதனை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2673 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி மற்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறை திறக்கப்பட்டு அதிலிருந்து 134 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் 100% வாக்களிக்க வேண்டுமென விழிப்புணர்வை வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் வாக்காளர்கள் விழிப்புணர்வு அரங்கம் அமைத்து அதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் கடலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேர்தல் பறக்கும் படையினர் விருத்தாச்சலம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விருத்தாச்சலம் புறவழிச்சாலையில் உள்ள பாலங்களில் தடுப்பு சுவர்களில் சுவர் உள்ள விளம்பரங்கள் இன்னும் அழிக்கப்படாமல் உள்ளன. அனைத்து கட்சியினரும் தாங்களாக முன்வந்து சுவர் விளம்பரங்களை அழிக்க வேண்டும் என தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்தும் அதனை யாரும் பின்பற்றவில்லை என நடுநிலையாளர்கள் தரப்பில் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் ஊராட்சியில் சேதமடைந்த வாகனத்தில் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. இதனால் தூய்மை பணியாளர் ஒருவர் குப்பைகள் கீழே கொட்டிவிடாமல் இருக்க சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உயிரை பணயம் வைத்து அதனை பிடித்தபடி பயணிக்கிறார். இந்த சம்பவம் காண்போரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. திருச்சி மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் உத்தரவின்படி சட்டவிரோத லாட்டரி விற்பனையை தடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்து தற்போது 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். தனிப்படை போலீசார் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நபர்களை அதிரடியாக பிடித்து வருவது பொதுமக்களிடையே பாராட்டுகளை பெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சரக காவல்துறை சார்பாக கொடி அணிவகுப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. கொடி அணிவகுப்பை வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி சுப்பிரமணி துவக்கி வைத்தார். நேதாஜி நகரிலிருந்து புறப்பட்ட கொடி அணிவகுப்பு வாணியம்பாடி பெருமாள்பேட்டை கோணாம்பேடு காதர்பேட்டை கச்சேரி சாலை வழியாக வாணியம்பாடி காவல் நிலையம் அருகே நிறைவு பெற்றது. இதில் பசியுடன் இருந்த காவலர்கள் சிலர் அருகிலிருந்த கடையில் பழங்கள் மற்றும் தின்பண்டங்களை பெற்றுக்கொண்டு அணிவகுப்பிலேயே அவற்றை உட்கொண்டு நடந்து சென்றதால் இது அணிவகுப்பு தானா என்று பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருவாப்படி கிராமத்தில் மாவட்ட கோகோ கழகம் சார்பாக பெண்களுக்கான மாநில அளவிலான கோகோ விளையாட்டு போட்டி நடைபெற்றது. 16 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக 8001 ரூபாய் மற்றும் 6 அடி உயரமுள்ள கோப்பை வழங்கப்பட்டது. Ha ha ha!
நதிகளே இல்ல நாடா நதியே இல்லையா நதியே இல்லாத நாடா நதிகளே இல்லாத நாடா நதி இல்லாத நாடு எது நதிகளாத நாடு எது நதிகளே இல்லாத நாடா நைஜீரியா சுவிட்சர்லாந்து கிரீன்லாந்து நமக்கு தெரியாது சார் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா ஜப்பான் அதான் சார் நமக்கு தெரியல சார் சிங்கப்பூர் மலேசியா கேரளா ஜப்பான் அண்ணா அதான் தெரியாதுன்னு சொல்கிறேன் டெல்லியாண்ணா தமிழ்நாடா இல்லை வெளிநாடா சார் தெரியாது சார் அந்த அளவு ஆப்பிரிக்கா ராஜஸ்தான் என்னது சொல்றதுங்க நதி இல்லாத நாடு இந்தியா தான் பிரேசிலா இது கிடையாதுப்பா ஈரான் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் சத்தியமா ஞாபகம் இல்லைங்க சிங்கப்பூர் நேபாள் தெரியலைங்க அதில் கொஞ்சம் ஏறிதான் இருக்கு அப்படியா சைனா ஆஸ்திரேலியா தெரியலையே கிரீன்லாண்ட் அமெரிக்கா லண்டன் சாரி எங்க நீங்கள் பிரான்ஸ் ஆப்பிரிக்கா அதை பற்றி என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும் ஆஸ்திரேலியா பிரேசில் பிரான்ஸ் அமெரிக்காவா சத்தியமாக தெரியாது இதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் எப்பயும் பெரிய கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிருப்பேன் அப்புறம் ஆஸ்திரேலியா அப்புறம் இங்கிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா சிங்கப்பூர் டிஃப்ரெண்ட்டாக யோசி ஒரே மாதிரி சொல்லுங்கள் போதும் தெரியல வர்மா கனடா இலங்கை சீக்கிரம் வாங்க போகலாம் சொல்லு தப்பாக கரெக்டாக கரெக்டாக தான் இருக்கேன் சவுதி அரேபியா நதி இல்லாத நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியா சவுதி அரேபியா மாவட்டம் போடி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சி பகுதிகளில் வேளாண் அலுவலர்கள் தங்கி விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்க பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுக்கான குடியிருப்புகள் கட்டப்பட்டன திறக்கப்பட்டு சில ஆண்டுகள் மட்டுமே இதை பயன்படுத்தினர் அதன்பின் சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக மாறியுள்ளது இக்கட்டிடத்தை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தமிழகத்தின் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகளின் நீர் ஆதாரமாக திகழும் முல்லைப் பெரியாறு அணை ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்குவிக்கால் கட்டப்பட்டது இயந்திரங்கள் இல்லாத அந்த காலத்தில் முழுக்க முழுக்க மனித உழைப்பை பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த அணைக்கு தளவாட பொருட்கள் கொண்டு செல்ல பென்னிக்குவிக் இரு இரும்பு படகை பயன்படுத்தியுள்ளார் அவர் பயன்படுத்திய அந்த இரும்பு படகு அணை நீர்மட்டம் உயரும் போது நீருக்குள்ளும் நீர் வற்றினால் வெயிலிலும் கிடந்து அணை அருகே ஏரிக்கரையில் சிதலமடைந்த நிலையில் துருப்பிடித்து கிடைப்பது தமிழக மக்களுக்கு வருத்தத்தை அளித்துள்ளது இந்த படகை எடுத்து வந்து லோயர் கேம்பில் உள்ள பென்னிக்வெக் நினைவு மண்டபத்தில் காட்சிப்படுத்த பல்வேறு தரப்பினர் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார்குடி அருகே மேலவாசல் கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்குவதில் அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி பெண்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அங்கு விரைந்த வேளாண் கூட்டுறவு மைய செயலர் சேகர் அடுத்த 7 நாட்களில் விடுபட்ட மகளிர் குழுக்களுக்கு கடன் வழங்கப்படும் என உறுதியளித்தார் இதையடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை வரும் மார்ச் 8 தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கடந்த ஆண்டு ஜூன் 19 தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல்நிலை ஆய்வாளர் ஸ்ரீதர் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ரகு கணேஷ் தலைமை காவலர் முருகன் காவலர்கள் முத்துராஜ் காவலர்கள் செல்லதுரை வெயிலுமுத்து தாமஸ் பிரான்சிஸ் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சிபிஐ தரப்பில் 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி தாண்டவ முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது முன்னதாக வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் காவல் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் கடந்த 22 தேதி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது அப்போது ரகு கணேஷை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணை நிலுவையில் உள்ளதால் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கு ரகு கணேஷ் தரப்பு வழக்கறிஞர் ஆட்சேபனை தெரிவித்தார்
இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணை மீண்டும் நடைபெறும் என நீதிபதி உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆலடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வேதநாயகம் தனக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தை தனக்கு தெரியாமல் அதே ஊரைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது என புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தாசில்தாரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி தனது மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றார். இருவரையும் சூலக்கரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள தெலிசாத்தாநல்லூர் நேருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அம்ப்ரோஸ் மகன் சார்லஸ். இவரிடம் பரமக்குடியில் தேசிய நெடுஞ்சாலையில் கமிஷன் வண்டி வைத்து நடத்தி வரும் பரமக்குடி பாரதி நகர் கிழக்கு பால்பண்ணை தெருவைச் சேர்ந்த ஜேசு மற்றும் அவரின் மகன்கள் ஜார்ஜ் மாணிக்கம் ஆகியோர் மிளகாய் வாங்கி ஸ்டாக் வைத்து தேவை அதிகமான நேரத்தில் விற்பனை செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று அதற்கு பணம் தருமாறும் விற்பனை லாபத்தில் 25% கமிஷனாக தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். சார்லஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி 38,500 ரூபாய் பணத்தினை கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒப்புக்கொண்டபடி கமிஷன் தராமல் இருந்ததோடு தனது பணத்தை திருப்பி தருமாறு கேட்டபோது தராமல் மிரட்டியுள்ளனர். இதேபோன்று பரமக்குடி கிஷோர்குமாரிடம் ₹31,50,000 மனோஜ் பாபு என்பவரிடம் ₹3,90,000 பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்திருக்கிறார்கள் என்றும் புகார் கூறப்பட்டது. இது பற்றி அறிந்த சார்லஸ் தானும் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இதுகுறித்து மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் கார்த்திக்கிடம் புகார் செய்தார். ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தந்தை மற்றும் அவரது 2 மகன்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 105 பேருக்கு செல்போன் வழங்கப்படும் என மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 85 பேருக்கு மட்டுமே செல்போன் வழங்கப்பட்டிருந்தது. மீதமுள்ள பார்வையற்றவர்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமியை சந்தித்து புகார் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 18 மற்றும் 19வது வார்டுகளில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் இல்லை என்றும் ஒரு சில நேரங்களில் வரும் குடிநீரில் சாக்கடை கலந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலையில் காலி குடங்கள் மற்றும் காலி ட்ரம்களை வைத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த கூடலூர் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வருவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவாதம் அளித்த பின் கலைந்து சென்றனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி தாலுகாவில் பணிபுரியும் அனைத்து துறை அலுவலர்களுக்கு தேர்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சத்தியமங்கலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இந்த வருடம் சத்தியமங்கலம் பகுதியில் கூடுதலாக 80 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் பணிக்காக வனத்துறையில் உள்ள அலுவலர்களையும் தேர்தல் பணிக்கு பயன்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலிகள் காப்பக பகுதியில் தொலைத்தொடர்பு வசதி இல்லாத இடங்களில் அமைந்துள்ள 16 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தினத்தன்று 1 மணி நேரத்திற்கு 1 முறை வாக்குப்பதிவு சதவிகிதம் தொடர்பான தகவல் தெரிவிப்பதற்காக வனத்துறைக்கு சொந்தமான வயர்லெஸ் கருவிகளை பயன்படுத்தி தகவல் பரிமாற்றம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் உமார் சங்கர் தெரிவித்துள்ளார். நீலகிரி
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுவரை சுமார் 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் தேர்தல் விதிமீறல்களை கண்காணிக்க 9 பறக்கும் படை உட்பட 30 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் 112 பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளன என்றும் கூறினார். மேலும் நீலகிரிக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை எனவும் கொரோனா பரிசோதனை சான்றிதழுடன் வந்தால் போதுமானது எனவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா காலத்தில் 28 மருத்துவ பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வந்தனர். பணிக்காலம் முடிந்து தங்களை மட்டும் பணியிலிருந்து மருத்துவ நிர்வாகம் விடுவித்து விட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட மருத்துவ பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கோரிக்கையை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி மனுவை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்ட ஒளி அமைப்பு உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் மதுசூதனனை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அதில் சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் 1000 அமைப்பாளர்கள் வசித்து வருவதாகவும் கொரோனா காலத்தில் வருமானமின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதுதான் பாதிப்பிலிருந்து மீண்டு ஓரளவு வருமானம் ஈட்டி வரும் நிலையில் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி காவல்துறையினர் ஒளி அமைக்க தடை விதித்துள்ளனர் என்றும் இதனை கைவிட வேண்டும் என்றும் கோரி மனு அளித்தனர். பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியைச் சேர்ந்தவர் மனோஜ்குமார் சௌந்தர்யா தம்பதியினரின் 5 வயது மகள் வினிஷா ஜாய் 2 நிமிடத்தில் 100 ஆங்கில வார்த்தைகளை சரியான உச்சரிப்போடு சொல்லி ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளார். நான் வினிஷாவோட அப்பா பேசுகிறேங்க. வினிஷாக்கு இப்போ 5.5 வயசு ஆகுது. இப்போ அவங்க யூகேஜி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போது இங்கிலீஷில் வந்து 100 வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் சொன்னாங்க 2 மினிட்ஸில். அது வந்து இப்போ வந்து ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ரெஜிஸ்டர் ஆகி அவங்க இப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கியிருக்காங்க. இவரது சாதனையை பாராட்டி ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சான்றிதழ் வழங்கியுள்ளது. இவர் ஏற்கனவே சிறந்த ஆங்கில புலமைக்காக போனிக்ஸ் அமைப்பு மூலம் விருது வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மாணவர்கள் மத்தியில் ராகுல் காந்தி உரையாடினார். பின்னர் அவர்களுடன் ராகுல் காந்தி, KS அழகிரி ஆகியோர் நடனமாடி மகிழ்ந்தனர். அப்போது அங்கிருந்த மாணவர்கள் கரகோஷம் எழுப்பினர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கள்ளக்குறிச்சியில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் தலைமையில் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் அணிவகுப்பு நடத்தினர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட காவல் SP சண்முகப்பிரியா தலைமையில் துணை ராணுவம் மற்றும் போலீசார் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து மூங்கில் மண்டபம் வழியாக பிள்ளையார்பாளைய பகுதி வரை உள்ள முக்கிய சாலைகளில் அணிவகுப்பு நடத்தினர். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட யாருக்கும் எந்தவித எதிர்வினையும் ஏற்படவில்லை எனவும் 1-2 பேருக்கு மட்டுமே சிறு ஒவ்வாமை ஏற்பட்டது என்பதால் அனைவரும் பயமின்றி தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதை அடுத்து அனுமதியின்றி பொதுக்கூட்டம் நடத்தவும் ஊர்வலம் நடத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. வேலூர் சத்வாச்சாரி ரங்காபுரம் போக்குவரத்து அலுவலகம் எதிரில் இருந்து தேமுதிகவினர் உரிய அனுமதி இல்லாமல் தடையை மீறி ஊர்வலமாக சென்றதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பட்டு சேலை எடுக்க வருபவர்கள் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் தாங்கள் கொண்டுவரும் பணத்திற்கு உரிய ஆவணங்களையும் கல்யாண பத்திரிகை உள்ளிட்ட இதர ஆவணங்களையும் கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி முன்பாக விவசாயிகள், வாடிக்கையாளர்கள், சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அரசு அறிவித்த கடன் தள்ளுபடியை பெற குவிந்தனர். வாடிக்கையாளர் கூட்டத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த வங்கி அதிகாரிகள் வங்கியை உள்புறமாக பூட்டிக் கொண்டனர். இதனால் பொதுமக்களுக்கும் வங்கி அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சிவகங்கையில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த விதமாக செயல்முறை விளக்கம் தர வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக அனுப்பும் பணி நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுசூதன் ரெட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைத்தாா்.